நாம் வாழ்கின்ற காலத்தில் என்ன நன்மைகள் செய்தோம் என்பதை விட நமது மறைவிற்கு பின்பு நம்மை பற்றி நினைவு கூறும் வகையில் நமது செயல் அமைய வேண்டும். அதனடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிதம்பர நாதபுரத்தைச் சேர்ந்தவர் தேவச்சீனி சுந்தரம் 89. இவர் தனது இளமை காலந்தொட்டு பெரியாரின் பற்றாளராக வலம் வந்து பெரியாரின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சென்று வந்தவர். இவர் வயது முதிர்வு காரணமாக கடந்த 21ஆம் தேதி இரவு 7 மணியளவில் இயற்கை எய்தினார். தாம் இறந்த பிறகும் தனது உடல் மண்ணுக்குள் செல்வதைக் காட்டிலும் மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டுமென்று எண்ணி தனது முழு உடல் தானம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பேரில் அவரது எண்ணத்தை செயலாக்க எண்ணிய குடும்பத்தினர்கள் இவ்வுலகை விட்டு அவர் பிரிந்து சென்றாலும் அவரது உடலை முறைப்படியான இறுதிச் சடங்குகள் ஏதும் இன்றி 23ஆம் தேதி காலை சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முழு உடல் தானமாக வழங்கப்பட்டது. முன்னதாக அவரது உடலை மருமகள் சசிகலா உள்பட பெண்கள் தோளில் சுமந்து இறுதிப் பயணத்தை நடத்தினர். அவரது எண்ணத்தை குடும்பத்தினர்கள் மட்டுமின்றி அனைத்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சிறப்பித்தனர். மாமு ஜெயக்குமார், சிறப்பு செய்தியாளர்.